முயற்சி திருவினையாக்கும். உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு பழமொழி தான் சொல்ல போகிறேன். என்ன பழமொழின்னா, கட்டியவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? வீடு சொந்தமாக கட்டினா அவனுக்கு ஒரு வீடு, இல்லை வீடே இல்லைன்னா அவன் வாடகைக்கு இருக்கிறான், இன்னும் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போவான், அப்படி மாறி போயிட்டே இருப்பான், அவனுக்கு பல வீடு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி தானே, நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற மும்மலங்களை இறைபக்தி என்கிற நாணால் கயிற்றால் நாம் கட்டும்போது இறைவனில் நாம் இணைய முடிகிறது. அப்படி இணைந்தால் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பிறவி. இங்கே வீடுங்கிறது பிறவி என்கிற அர்த்தத்தில் வருது. அப்படி ஆணவம், கண்மம், மாயை இவற்றை கட்டாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பல பிறவிகள் எடுத்து இன்னும் துன்பப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக, இறை நம்பிக்கையை மக்களுக்கு உணர்த்துவதற்காக கூறப்பட்டதே கட்டியவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு அப்படிங்கிற பழமொழி. நன்றி.